அரவிந்த் எல்லாத்திலையும் ஆல் ரவுண்டரா இருக்காங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மிடில் பெஞ்சில் இருக்கவங்க வந்து அவ்வளோ யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அந்த ட்ரைலரை பார்த்தா கூட அதை தான் பேஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. சரி, ஏதோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு பார்க்க வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ஹீரோ வந்து லுக்கே டிஃப்ரெண்ட்டாக, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன லுக் இருக்கணுமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. சரி, பார்க்கலான்னு வந்திருக்கோம். அதான் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு நான் படம். ஹலோ, சாரி, உன் பேர் தெரியல. படம் காமெடியா இருக்கும் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டா இருக்கும், என்டர்டெய்னிங்கா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் மிடில் பெஞ்ச் பத்தி வந்திருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட மிடில் பெஞ்சர் லைஃப் படம் தான். நானும் ஒரு மிடில் பெஞ்சர், அதனால ஒரு லைஃப் கிட்டத்தட்ட எனக்கு ரிலேட்டடான படம், அதனால பார்க்கலாம்னு சொல்லிட்டு. இதுதான் என்ன மாதிரி மிடில் பெஞ்ச் ஆவரேஜ் பசங்களோட நிலைமை. எந்த கிளாஸ்மா படிக்கிற நீ சொல்லு. உங்க கிளாஸ் தான் மிஸ் ஆவரேஜ் ஆவரேஜ் ஆவரேஜ். ட்ரைலர் பார்த்து நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் நல்லா இருக்கு. நிவாஸ் கே பிரசன்னா நினைக்கிறேன், மியூசிக் டைரக்டர். மோட்டிவேஷனா இருக்குன்னு நினைக்கிறேன் படம். கண்டிப்பா தெகுடி படம் வந்து அதை பார்க்குற வாய்ப்பு இல்லை, நல்ல படம் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, இப்போ வந்து சரி அந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு வேற ஒன்று. That is Janani, this year's state topper, give her a big hand. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. வேற லெவல், வேற லெவல். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நகைச்சுவையாக இருக்குது, அப்புறம் பயிற்சியும் நல்லா இருக்குது, காதலும் சூப்பராக இருக்குது. இன்னும் என்ன சொல்ல, நான் முன்ன போல இல்லை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. சம மூவினா சமணா. அதாவது தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையில் வந்து ஒரு 1000 or 1,00,000 பேர் இருக்கிற இடத்துலேருந்து தனிமனிதன் எப்படி நம்ம சமுதாயத்துக்கு வந்து நம்மளை காட்டுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து படத்தில் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒரு படம் நல்லா இருக்குது. சாப்பாடு யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. உணவளிக்கணும். ஹீரோ நல்லா தான் இந்த படத்துல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. 100 பேர் இருக்கும்போது தனிமையாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார்? லைட் அண்ட் ஸ்லோவாக இருக்குது, ஆனால் லவ் ஓகே. பட் ஆனால் ஸ்டோரி தான் கொஞ்சம் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். கான்செப்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அவரோட வாழ்க்கையில் முதல் முதல்ல ரொம்ப இதுவாக இருந்துட்டு கடைசியில் அவர் வந்து நல்லா ஏதோ ப்ரூவ் பண்ணி காமிச்சது கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரிஞ்சால் நல்லது.